வெளியில் நெட்டில் தாங்க பார்த்தேன் ரெட் நேப்பியர் வந்து இது மாதிரி கரணைகள் கிடைக்குன்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்துருந்தது. அந்த விளம்பரத்தில் ஒரு 1000 கரணை கேட்டிருந்தேன், 2500 ரூபாய் 1000 கரணைக்கு எனக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த 1000 கரணை மட்டும் இதில் ஊனுங்க, ஊனி இதை வெட்டி போட்டுட்ருக்கேன். இப்போ இது 4வது டைம் வெட்டிகிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள் கலர் பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் தட்டுகள். இது மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். இது மாதிரி நல்லா எவ்வளோ பெரிய மொத்தமான தட்டையாக இருந்தாலும் எழுதி சாப்பிடும். 10 to 15 அடி வரலும் கூட வளருங்குது, 10 அடிக்கு மேலே வளரும். 10 தூள் வெட்டிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 கரணைகள் அடுத்த பீரியட் வரும். அடுத்தது 20 வெட்டிட்டுனா அடுத்தது 40, இந்த மாதிரி ஒரு இருக்க பெருசாக ஓடிதான். அதனால தான் நல்லா மாடு விரும்பி சாப்பிடுதுங்க. பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கூடுதலாக பால் வருது. இப்போ கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் கொடுக்கும்போது எந்தெந்த வகையான பசுந்தீவனங்கள்லாம் இருக்குது? நான் இப்போ இது வந்து சூப்பர் நெப்பியர். இதுக்கு முன்னே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே வயலில் கோ3 கோ4 பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கம்மியாக கொடுத்துதுங்க. இது சூப்பர் நெப்பியர் வந்து 40 நாளைக்கு ஒருக்கா அறுவடை பண்ணிடலாம், நமக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நான் உரம்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க. இருக்க இயற்கை உரம் மாட்டு சாணத்தையே நான் வந்து மறுபடியும் தண்ணியில் கரைச்சி விட்டு அதையே வந்து தெளிப்பாக கொடுத்துட்றேன். அதனால் இது 40 நாளைக்கு ஒருக்கா வளர்ந்துக்குது. இது அறுத்து போகிறது 40 நாளில் அறுத்துக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா கோ4 கோ3 விட இது அதிகமாக வருதுங்க. இந்த சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளைநிலத்தில் பயிரிடும் பொழுது அதனுடைய எந்த மாதிரி பயிரிடுறீங்க, அளவுகள்லாம் எப்படி இருக்குது? அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 1 ஊன்றதுங்க செடி. கால் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி போட்டுக்கலாங்க. நீர்ப்பாசனம் எப்படி தினந்தோறும் விடணுங்களா? அதாவது பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டின போதுங்க. அதிகபட்சமாக எவ்வளோ சொட்டு நீர்லையும் பயன்படுத்திக்கலாம், சொட்டு நீர் மூலியமாகவும் பயன்படுத்தலாம். எங்கள்கிட்ட தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால தண்ணியிலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தியில் கட்டிக்கிறோம் நாங்கள். அதிகபட்சமாக இந்த சூப்பர் நேப்பியர் வந்து அதிகபட்சம் எவ்வளோ உயரம் வளரும்? அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து இப்போ 10 அடி 11 அடி வரலும் வளர்க்க விட்டுருக்கோம். இப்போ வந்து 7 அடியில் இருக்குது, இதை நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூப்பர் நேப்பியர் பயன்படுத்துறதுனால மாடுகளுக்கு வந்து பால் வந்து அளவு அதிகரிக்குங்களா? ஆமாம், ஊட்டச்சத்து அதிகரிக்கும். கண்டிப்பாங்க, ஊட்டச்சத்தும் கூட பாலும் சேர்த்து வருங்க. இதில் கால்சியம் கொஞ்சம் வந்து நல்லாவே கிடைக்க மாட்டேங்குது, நீர் சத்து அதிகமாக இருக்கு. இதில் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க. எவ்வளோ பெரிய தட்டையாக இருந்தாலும் கழிச்சு போடாது, எவ்வளோ பெரிய மொத்தமான தட்டையாக இருந்தாலும் மாடு போட்டுன்னு விரும்பி நல்லா சாப்பிடுங்க. இது மற்ற தட்டைகளுக்கு 4 கோ3 விட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க சூப்பர் நேப்பியர். இந்த சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா விளை நிலத்தில் எப்படி பயிரிடணும்? அதாங்க, நான் 1 அடிக்கு 1 கரணை ஊண்ணுங்க, 2 அடிக்கு பால் பார் போட்டிக்கிறோம். அதில் ஊன்னிங்கன்னா 1 அடி கரணை பாருங்கள், இந்த 1 கரணை வந்து 1 உள்ளே போயிடணும், 1 மேலே வரணும் பாருங்கள். இந்த பொசிஷனில் ஊன்னிங்கன்னா இப்போ இதில் வந்து வேர் வந்துடுங்க, வேர் வந்து இதில் கணு வலி வந்துடும். இந்த சூப்பர் நேப்பியோட சிறப்புத்தன்மைகள் மாடுகளுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்குது? அதாவது பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. எவ்வளோ தீவனம் போட்டாலும் கழிச்சு போடாது, சாப்பிடுது. எவ்வளோ சாப்பிட்டாலும் மாடு கழியாதுங்க. இதனுடைய இதில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சாணமும் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியாகவும் போடும், தீவனம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெட்டி போட்டாலும் விரும்பி சாப்பிடும். நம்ம தேவைக்கு மேலேயும் கொடுக்கலாம், சுனா கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இதில் நம்ம கோப்பூர்லாம் பயங்கரமான சுனம் இருக்கும், அரிக்கும் கையெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ வெட்டி போட்டினாலும் கையை அரிக்காதுங்க. நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் இதை எந்த நேரம் வேணாலும் வெட்டி கொடுத்துக்கலாம், மதியம் பகல் எப்படி வேணாலும் வெட்டி கொடுத்துக்கலாம். சுனம் பிச்சிக்காதுங்க, நல்லாவே இருக்கும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், தண்ணி ஊற அளவுக்கு வளர்ச்சி வரும். அதே மாதிரி நம்ம இயற்கை உரத்தை பயன்படுத்தாமல் நீ வெறுப்பாலும் சாணத்தை பயன்படுத்தி பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாவே இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் நேப்பியர் நீங்கள் விளைநிலத்தில் ஊன்னதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அறுவடை பண்ண தயாராகும்? 40 நாளில் அறுக்கலாங்க, 40வது நாள் அறுக்கலாம். நல்லா அதிகமான பூமியில் சக்தி இருந்ததுன்னா 40வது நாள் அறுக்கலாம். மறு டைம் ஒரு டைம் அறுத்து அடுத்த டைம் அறுக்கிறது 40 நாள் அறுக்கலாம். இப்போ ஒரு முறை ஊனிட்டோம்னா நம்ம திரும்ப பயன்படுத்திட்டே இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் அறுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 20 மாடு வளர்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ விளைநிலத்தில் அதை பயிரிட்டால் நம்ம 20 மாடுனா குறைஞ்சது 40 சென்டில் தட்டு இருந்ததுன்னா போதுங்க. இப்போ இந்த சூப்பர் நேப்பியர் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, வேறு கூடுதலாக வந்து வேறு என்ன பசுந்தீவனங்களாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? பாருங்கள், ரெட் சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கிறேன், இதுக்கு பதிலாக ரெட் சூப்பர் நேப்பியர் தானே போட்டிருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்குறேங்க. இதனுடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு பாரளவு எல்லாமே அதே அளவில் ஊனிக்கலாம். வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக வளரும். ஆனால் இதில் கொஞ்சம் சுனம் இருக்குங்க, மாட்டுக்கு வந்து அறுத்து போகிறதுல சுனைகள் இருக்கும். ஆனால் பால் அதிகமாக வரும், நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய தீவனம் தான் இதுவும். இப்போ இந்த ரெட் நேப்பியர் வந்து இதை எப்படி உங்கள் விளைநிலத்துக்கு எப்படி கொண்டாந்து பயிரிட்டீங்க? அதாவது பார்த்திங்கன்னா நான் வெளியில் நெட்டில் தாங்க பார்த்தேன் ரெட் நேப்பியர் வந்து இது மாதிரி கரணைகள் கிடைக்குன்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்துருந்தது. அந்த விளம்பரத்தில் ஒரு 1000 கரணை கேட்டிருந்தேன், 2500 ரூபாய் 1000 கரணைக்கு எனக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த 1000 கரணை மட்டும் இதில் ஊன்னுங்க, ஊனி இதை வெட்டி போட்டுட்ருக்கேன். இப்போ இது 4வது டைம் வெட்டிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ இது விளைநிலத்தில் நம்ம பயிரிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இது எத்தனை நாளில் நம்ம வந்து அறுவடை செய்ய தயாராகும்? இது வந்து 60 நாள் ஆகுங்க இருக்கிறது, அதை விட 20 நாள் கூடுதலாகும் அறுத்து போடுறதுக்கு. ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் கம்மிங்க. ஆனால் மாடு வந்து இதையும் நல்லா விரும்பி சாப்பிடுது. இதனுடைய கரணைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் ஒரு நம்ம கரும்பு மாதிரியே இருங்க கலர். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் நேப்பியருக்கும் ரெட் நேப்பியருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டினுடைய தடிமண் நல்லா எப்படி? தடிமண் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் நேப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக தாங்க வரும். க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தடிமண் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு உரம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வலுவான தட்டு வருங்க. இந்த ரெண்டில் எது நல்லா சாஃப்டாக இருக்கும்? மாடு நல்லா சாஃப்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் தாங்க. க்ரீன் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுந்தீவனங்களில் ரெட் நேப்பியர் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க. இந்த ரெட் நேப்பியர் வந்து எப்படி நீங்கள் வந்து விளைநிலத்தில் பயிரிட்டீங்க? அதாவது பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 2 அடி பார் தாங்க இதுவும். இது விதைக்கரனை நான் வெளியில் வாங்கி தான் ஊன்னேன். அந்த முறைப்படி வாங்கினா விதைக்கரனை ஊனி இப்போ 40 நாள் 60 நாள் தான் அறுக்கிற பாலத்துக்கு வந்தது. இதை பார்த்திங்கன்னா அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான். அதாவது பச்சை நெய்ப்பீரை விட இது வளர்ச்சி கம்மி. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுனைகள் இருக்கும். வேறெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இதில் இல்லைங்க. ஆனால் நல்லா மாடு விரும்பி சாப்பிடுதுங்க. பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட எனக்கு கூடுதலாக பால் வருது. அந்த ஒன்று இதில் தான் அதிகம், அதாவது இப்போ பச்சையை விட வந்து பால் அதிகமாக வருதுங்க. இதில் டேஸ்ட்டு எஸ்னா ஃபேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா கூடுதலாக வருது. இப்போ நம்மளுடைய கால்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் நேப்பியர் வந்து ஏற்றதாக இருக்குதுங்களா? ஆ, கண்டிப்பாக ஏற்றதாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ஏற்றதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது வந்து மெலிசாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் தட்டுகள். இது மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். இது மாதிரி நல்லா எவ்வளோ பெரிய மொத்தமான தட்டையாக இருந்தாலும் எப்படி சாப்பிடும், 10 to 15 அடி வரலும் கூட வளருங்க. 10 அடிக்கு மேலே வளரும். வளர்ச்சி வந்து அதிகமான வளர்ச்சி. இது நம்ம மாடு ஆடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீர்ப்பாசனம் தண்ணீர் பாசனம் வந்து 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி கட்டணுங்க. அதாவது மண்ணுடைய வளத்தை பொறுத்து இருக்குது. மண்ணுடைய அதாவது பார்த்திங்கன்னா செம்மண் கொஞ்சம் வரசல்மான மண்ணாக இருந்ததுன்னா 10 நாளைக்கு இருக்கா போடணும். களிமண் காடாக இருந்தால் 15 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட போதும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தண்ணி கட்டிக்கலாம். இப்போ இந்த ரெட் நேப்பியரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அறுவடை பண்ணால் மீண்டும் அதனுடைய சைலிருந்து முளைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆமாங்க, ஒரு கரணை வெட்டிட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு கரணை அது கொடுத்துருக்குறேன், வெட்டிருக்கிறேன். இதில் பாருங்கள் எத்தனை வெளியே வந்துருக்கு பாருங்கள், 1, 2, 3 வெளியே வந்துருக்கு. அதே மாதிரி ஒரு தண்டு வெட்டினா 2, 2 முளைச்சி வந்துருங்க. இப்போ ஒரு கரணை இப்போ ஒரு 10 தூள் வெட்டிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 கரணைகள் அடுத்த பீரியட் வரும். அடுத்தது 20 வெட்டிட்டுனா அடுத்தது 40. இந்த மாதிரி ஒரு இருக்க பெருசாக உடையது தான். அதனால தாங்க 2 அடி 2.5 அடி அளவு போட்டு ஊன்னோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நம்ம ஒரு 4 டைம் 3 டைம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான தட்டைகள் வந்து வந்துடும், முளைச்சி வந்துடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லாம் நிறைய எடுத்துகிட்டு போய் வெட்டிக்கிறாங்க. அதாவது பணத்துக்காகலாம் எதுவும் வைக்கிறது இல்லைங்க. ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் 500 ரூபாய்க்கு கொடுத்தேன். மற்றபடி வேறு யாருக்கிட்டையும் நான் பணம் வாங்கி பண்ணல. பக்கத்தாண்ட எல்லாமே தெரிஞ்சவங்க வராங்க, வெட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதில் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க, கரணைகள் கொஞ்சம் இருக்குது. ஒரு 5000 கரணை வரும் அந்த பக்கம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா யாராவது விரும்பி கேட்டாங்கன்னா கொடுக்கலாங்கிற எண்ணத்தில் தாங்க இருக்குது.